10th பிளஸ் 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் CBSE KG to 12 contact 9025895176 Metric 6 to 12 contact 9344567484 For online admission log on to www.kurunjischoolnkl.in 10th பிளஸ் 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் CBSE KG to 12 contact 9025895176 Metric 6 to 12 contact 9344567484 For online admission log on to www.kurunjischoolnkl.in Last நாம பார்த்த தியரி வந்து பாத்தீங்கன்னா VB தியரி சோ வேலன்ஸ் பாண்ட் தியரியில இந்த அப்ரோச் எப்படி இருந்தது கோஆர்டினேஷன் காம்பவுண்டு பற்றின அப்ரோச் எப்படி இருந்தது அதில் எப்படி விபி தியரியை கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து அந்த விபி தியரியில் சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் மேக்னட்டிக் பிஹேவியர் அப்புறம் ஸ்பிளிட்டிங்கை பற்றி அந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணல விபி தியரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் மேக்னட்டிக் பிஹேவியர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ட்ராபேக்ஸில் பார்த்தோம் ஸோ அந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் ஒரு ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வந்த தியரி தான் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி ஸோ ப்ரீவியஸாக கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி வந்து பார்த்திங்கன்னா அயானிக் காம்பவுண்டுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அயானிக் காம்பவுண்டுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க அயானிக் காம்பவுண்டுக்கு அயானிக் கிறிஸ்டல்ஸுக்கு இந்த தியரி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபர்தராக லேட்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தியரியை டி பிளாக் எலமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸுக்காக அப்ளை பண்ணி திஸ் தியரி எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் டி பிளாக் காம்பவுண்ட்ஸ் ஸோ அப்போ இந்த தியரியினுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் மேக்னட்டிக் பிஹேவியர் இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது விபி தியரியில் மிஸ் ஆன பிஹேவியர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த தியரின் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ இந்த தியரியில் முக்கியமாக இந்த தியரி எதை அப்ரோச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் லிகான் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட் பியூர்லி அயானிக் அப்படிங்கிற பேசிஸில் அப்ரோச் பண்ணுது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி மெட்டல் லிகான் பாண்டின் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பியூர்லி அயானிக் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுது நம்ம ஏற்கனவே அயானிக் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டையான் அண்ட் ஆனையான் அட்ராக்ட் பிட்வீன் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இங்கேயும் அதே பேசிஸ் தான் பாண்ட் பிட்வீன் த லிகான் அண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் பியூர்லி அயானிக் அப்போ அந்த அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் சார்ஜ் அயானுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டலுக்கும் என்ன பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட் ஸோ அந்த அயானிக் பாண்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் த லிகான்ஸ் ஆர் கன்சிடர் ஆஸ் எ பாயிண்ட் சார்ஜஸ் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சார்ஜஸ் மீன்ஸ் எனி பார்ட்டிகல்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் கேரிங் ஏ எலக்ட்ரிக் சார்ஜ் ஸோ ஏதோ ஒரு எலமெண்ட் ஆர் பார்ட்டிகல்ஸ் மேலே எலக்ட்ரிக் சார்ஜ் இருந்ததுன்னா அதை தான் நம்ம பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம் சரிங்களா பார்ட்டிகல் வித் எலக்ட்ரிக் சார்ஜ் ரெஃபர் டு ஆஸ் பாயிண்ட் சார்ஜஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல் அயான் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா CO3+ நிக்கல் 2+ காப்பர் 2+ ஸோ இந்த மாதிரி சார்ஜ் இருக்குது நெக்ஸ்ட் லிகான் பார்த்தீங்க அப்படின்னா CN- சார்ஜு அயான்ஸ் CN- OH- C2O4-2- O2-2- 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 இது எல்லாமே சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ் மேலே இருக்கிறதுனால அதே தான் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சார்ஜர் மெட்டல் அயான்ஸ் அண்ட் த லியான்ஸ் ஆர் கால் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் அப்படின்னா நியூட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் அண்ட் த லியான்ஸ் நியூட்ரல் மாலிகூல்ஸ் லிகாண்டா ஆக்ட் பண்ணக்கூடிய நியூட்ரல் மாலிகூல்ஸ் அண்டு நியூட்ரல் மெட்டல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் கார்போனில்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 மெட்டல் கார்போனில்ஸில் மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 அதே சமயத்தில் நியூட்ரல் லிகான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திலின் டயமின் கார்போனில் நெக்ஸ்ட் நைட்ரோசைட் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் 0 ஸோ தட் இஸ் கால்ட் தட் ஆர் ரெஃபர் டு ஆஸ் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்
ஸோ இந்த தியரியில் இந்த பேஸ் பண்ணி தான் அப்போ அயானிக் பாண்டுன்னு சொன்ன பிறகு அதுக்கு மேனியானுக்கு கேட்டியானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். சரி, இந்த தியரியில் எந்த மாதிரியான அப்ரோச்சஸ் இருக்குது? போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் திஸ் தியரி ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஸோ மூணு ஸ்டெப்பில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த ஃபைவ் டிஆர்பிடால்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் டீஜெனரேட் மீன்ஸ் சேம் எனர்ஜி லெவலுக்கு வர்றது. எப்போ சார் இந்த சேம் எனர்ஜி லெவலுக்கு இந்த ஃபைவ் டி ஆர்பிட்டால்ஸும் எக்ஸைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த எனர்ஜிஸ் ஆஃப் ஆல் த ஃபைவ் டி ஆர்பிட்டால்ஸ் வில் இன்க்ரீஸ் டியூ டு த ரிப்பல்சன் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த மெட்டல் அண்ட் த லியான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஆட்டத்தில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, லியான்ஸ்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய எலக்ட்ரானுக்கும், எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கக்கூடிய லியானுடைய எலக்ட்ரான்ஸுக்கும் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் காரணமாக அந்த ஃபைவ் டி ஆர்பிட்டால்ஸும் எக்ஸைட் ஆகி அதனுடைய எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெரிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெர்மினேட்டர் படம்லாம் பார்த்துருப்போம். ஸோ டெர்மினேட்டர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை தொட்டால் அந்த பொருளாகவே அவங்க மாறிடுவாங்க. ஸோ ஒரு பொருளை தொடுறாங்க அப்படின்னா அந்த பொருளாகவே அவங்க மாறிடுறாங்க இல்லையா? அது மாதிரி லியானுடைய எலக்ட்ரான் ரிச் ஆர்பிட்டால்ஸ் சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி ஆர்பிட்டால அப்ரோச் பண்ணும்போது அதை சுற்றி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு போர்வு மாதிரி போத்திக்குது. ஸோ ஒரு போர்வு மாதிரி போத்திக்கிட்ட உடனே அதனுடைய எனர்ஜி, அந்த ஃபைவ் டி ஆர்பிட்டால்ஸினுடைய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப்பில் லிகான்ஸ் ஆர் அப்ரோச்சிங் த மெட்டல் ஆட்டம் ஆல் டைரக்ஷன். ஸோ எல்லா டைரக்ஷனுமே அப்ரோச் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படிங்கிற சொல்லும்போது, எக்ஸ் ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணக்கூடிய லிகான் தொடர்ந்து என்ன ஆகுனா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்ரோச் பண்ணோம். ஒய் ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணக்கூடிய லிகான் தொடர்ந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணோம். இசட் ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணக்கூடிய லிகான் தொடர்ந்து ஃபாலோட் பை மைனஸ் இசட் ஆக்சிஸ். அப்போ சென்ட்ரல் மெட்டலையன் அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த லிகானுடைய அப்ரோச்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒய் இசட் ஃபாலோடு பை மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எஸ்எட், இந்த மாதிரி. ஸோ ஆப்போசிட் ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஎக்ஸ்இசட் இந்த த்ரீ ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் பிட்வீன் த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ டிஎக்ஸ்ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த எக்ஸ் பிட்வீன் த எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ டிஒய்இசட் பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் த ஒய் அண்ட் இசட். டிஎக்ஸ்இசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் த எக்ஸ்இசட். அப்போ டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஎக்ஸ்இசட் இது மூணுலையுமே எலக்ட்ரான்ஸினுடைய ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஆக்சிஸில் தான் இருக்குது. ஆனால் டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் டிஇசட் ஸ்கொயர் இந்த ரெண்டு ஆர்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்டு டி இசட் ஸ்கொயர் இந்த ரெண்டு ஆர்பிட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ப்ராபபிலிட்டி அலாங் த ஆக்சிஸ், எலக்ட்ரான்ஸினுடைய ப்ராபபிலிட்டி அலாங் த ஆக்சிஸ் அலாங் த ஆக்சிஸ்னால் ஆக்சிஸ்லேயே இருக்கும். இதுதான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்லேயே எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். பிட்வீன் த ஆக்சிஸ்னால் பிட்வீன் த திஸ் டூ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னா இந்த நடுவில் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ டி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்டு டி இசட் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அலாங் த ஆக்சிஸ். அப்போ எலக்ட்ரான்ஸுடைய ப்ராபபிலிட்டி ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஸ்ட்ராங் ரிப்பல்சன் தென் த ஆர்பிட்டால்ஸ் பிட்வீன் த ஆக்சிஸ் டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஎக்ஸ்இசட் இது மூணுலேயும் இருக்கக்கூடிய ரிப்பல்சனை காட்டிலும், ஸோ டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்டு டி இசட் ஸ்கொயருக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ இந்த ஃபைவ் டி ஆர்பிட்டால்ஸ் இந்த சேம் எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் டி ஆர்பிட்டால்ஸ் ஃபர்தராக ஸ்ப்ளிட் ஆகுது. என்னவா ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த டிஜெனரேட் டி ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட் இன்ட்டு டூ செட் ஆஃப் செட் ஆண்டு த ப்ராசஸ் கால்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
5D ஆர்பிட்டல்ஸ் உங்களுக்கு சேம் எனர்ஜி லெவல் அதாவது ஆவரேஜ் எனர்ஜி லெவலுக்கு வந்துருது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட் அந்த 5D ஆர்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டினரி லெவல், இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வித்தவுட் லிகான் அப்படின்னு சொல்லும்போது அதாவது லிகான் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி, லிகான் சென்ட்ரல் மெட்டல் அயான அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் த அப்ரோச்சஸ் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான், அந்த லிகான் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் இது. ஸோ லிகான் அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த என ஆர்பிட்டலை சுற்றியும் ஒரு போர்வு மாதிரி போத்திக்குது. ஸோ போர்வு மாதிரி போத்திக்கிட்டதுக்கப்புறம் அதனால தான் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். 5D ஆர்பிட்டால்ஸ் இன்க்ரீஸ் த எனர்ஜிஸ் அப்படின்னு சொன்னோம். அப்போ உங்களுக்கு ஆர்டினரி ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் மேலே போட்டிருக்கோம். ஸோ இப்போ எனர்ஜி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜை என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டில் டி ஆர்பிட்டாலினுடைய எனர்ஜி, ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் இன் எ ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டு, ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் எ டி ஆர்பிட்டால்ஸ் இன் எ ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகி இந்த 5 ஆர்பிட்டால்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த லெவல்லேருந்து தான் நம்ம இந்த பாயிண்ட்டை பார்க்குறோம். ஸோ இந்த லெவலில் இருந்து அகெயின் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டி இசட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்ட் டி இசட் ஸ்கொயருடைய ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஸ்லேயே ரிவால்வ் ஆகிறதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் காரணமாக அந்த ரெண்டு ஆர்பிட்டாலோடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. டி எக்ஸ் ஒய் டி ஒய் இசட் டி இசட் எனர்ஜி வந்து ஆவரேஜ் எனர்ஜிலேருந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டிங் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங், கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டால் ஆவரேஜ் எனர்ஜி லெவல்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் ஸ்டெப் சாரி அப் டு தி ஸ்டெப் லியான்ஸ் வந்து என்ட்ரு ஆகலை, சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய ஆர்பிட்டாலுக்கு ஓவர்லேப் இன்னும் ஆகலை. ஜஸ்ட்டு அது வந்து ஒரு போர்வு போல தான் போர்த்திருக்குதுன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தோம். ஸோ அப்படி போர்த்திருக்கும் போது டி 5D ஆர்பிட்டால்ஸினுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்ட் டி இசட் ஸ்கொயர் இதனுடைய எனர்ஜி அகெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அலாங் த ஆக்சிஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஸ்லேயே ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் காரணமாக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் ஃபர்தராக ஆவரேஜ் எனர்ஜி லெவலிருந்து அகெயின் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அந்த ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் லிகானுடைய ஆர்பிட்டால் ஓவர்லேப் ஆகலை, மெட்டலுடைய ஆர்பிட்டால் அப்படி ஓவர்லேப் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பில் அட்ராக்ஷன் பிட்வீன் த நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் அண்ட் த பாசிட்டிவ் சார்ஜின் மெட்டலயான்ஸ் அதாவது எலக்ட்ரான் ரிச் சென்டராக இருக்கக்கூடிய லிகான் அண்ட் எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி சென்டராக இருக்கக்கூடிய மெட்டலயான். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் ஐ மீன் லிகான் தென் பாசிட்டிவ் சார்ஜ்டு மெட்டலயான் பாசிட்டிவ் சார்ஜ்டு மெட்டலயான் இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வருது. ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸின் காரணமாக ரிசல்ட் இன் ஏ நெட் டிக்ரீசஸ் இன் எனர்ஜி. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டலயானும் அட்ராக்ட் ஆகும்போது டோட்டல் நெட் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ லிகாண்ட் அப்ரோச் ஆகிடுச்சு. ஸோ அந்த அப்ரோச் ஆன பிறகு லிகாண்ட் என்ட்ரு ஆன பிறகு மெட்டல் அயானுடைய ஆர்பிட்டாலில் லிகாண்ட் என்ட்ரு ஆன பிறகு ஃபர்தராக டூ ஸ்பிளிட்டிங் நடக்குதுன்னு சொன்னோம். ஸோ இப்போ அந்த ஸ்பிளிட்டிங் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் எப்படி இருக்குது, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் எப்படி இருக்குது, ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கான கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அதில் இது கிரவுண்ட் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து லிகான் அப்ரோச் பண்ண பிறகு அதாவது ஒரு போர்வு போல் போர்த்தின பிறகு அதனுடைய எனர்ஜி ரைஸ் ஆகுது. இதை தான் ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டு, ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் டி ஆர்பிட்டால் இன் எ ஸ்பெரிக்கல் கிறிஸ்டல் ஃபீல்டு. அப்போ இதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ ஸ்ப்ளிட் ஆன பிறகு அதுக்குன்னு ஒரு நம்ம நேம் கொடுக்குறோம், திஸ் இஸ் டி டூ ஜி திஸ் இஸ் இஜி. ஸோ வாட் இஸ் டி டூ ஜி வாட் இஸ் இஜி? டி மீன்ஸ் ட்ரிபிளி டீஜெனரேட், டி மீன்ஸ் ட்ரிபிளி டீஜெனரேட். ஸோ திஸ்
here orbitals having a 3 orbitals adhavu d orbital split into 3 and 2 so inga vandu pathina 3 orbitals irukum adha dhaan triply degenerate appdi solla t means triply degenerate next eg means doubly degenerate e means doubly degenerate t means triply degenerate e means doubly degenerate so for appa g na enna appdi pathina appa t refer to as triply degenerate e refer to as doubly degenerate for what is mean by g appdi pathina g tells about orbitals are gered gered means even g tells about the orbitals are gered means even appadina enna artham appadina have the same symmetry with respect to the inversion center appa g எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரேட் ஜெரேட் மீன்ஸ் ஈவன் இது ஜெர்மன் லெட்டர் ஜெர்மனில் சொல்கிறோம் ஜெர்மனில் ஜி மீன்ஸ் ஈவன் அப்போ அங்கே ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் சேம் எனர்ஜி லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஜிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம் லேட்டினில் ஈஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸம்பிளி கிரேஷியா லேட்டினில் ஈஜி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸம்பிளி கிரேஷியா எக்ஸம்பிளி கிரேஷியா மீன்ஸ் இங்கிலீஷில் பை வே ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இதுதான் இஜி அண்ட் டி டு ஜி ஸ்பிளிட்டிங்கான எக்ஸ்பிளனேஷன் அப்போ டி மீன்ஸ் ட்ரிபிளி டிஜெனரேட் இ மீன்ஸ் டபுளி டிஜெனரேட் ஜி மீன்ஸ் ஜெரேட் ஜெரேன் பா மீன்ஸ் ஹேவ் த சேம் எனர்ஜி ஓகேங்களா அப்போ இந்த ஸ்பிளிட் ஆன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பக்கம் டெல் நாட் அப்படின்னு ஒரு வேல்யூ போட்டிருக்கோம் டெல் நாட் அப்படிங்கிறது ஆவரேஜ் எனர்ஜி டெல் நாட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எனர்ஜி ஸோ இந்த ஆவரேஜ் எனர்ஜிலேருந்து டி டு ஜி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா -2/5 வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது இஜியில் பார்த்தீங்க அப்படின்னா +3/5 வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்போ டெல் நாட் அப்படிங்கிறத நம்ம 10 DQ சொல்லணும் அப்படின்னா 10 DQ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இங்கே ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் நாட் இதுதான் ஆவரேஜ் எனர்ஜி ஸோ அதுலேருந்து டி டு ஜிக்கு -2/5 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது இஜிக்கு +3/5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ஹவு டு கால்குலேட் த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஆர் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா CFSE டெல் இ நாட் அப்படின்னு சொல்கிறோம் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் லிகான் ஃபீல்டு அண்ட் த எனர்ஜி ஆஃப் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு வாட் இஸ் லிகான் ஃபீல்ட் அண்ட் வாட் இஸ் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு ஸோ லிகான் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகான் என்டர் ஆன பிறகு இந்த டயக்ராமிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய எனர்ஜி ஐசோட்ரோபிக் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா ஐசோட்ரோபிக் ஃபீல்டுனா லிகான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜி அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகிறதெல்லாம் கிடையாது கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஆர்பிட்டால் ஸ்பிளிட் ஆகிறது கிடையாது எப்படி ஃபில் பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 6 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணுறோன்னா 1, 2, 3, 4, 5 and 6 அப்போ 6 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பேடு ரிமைன்ஸ் 4 ஆர் அன்பேடு ரிமைன் 4 எலக்ட்ரான் அன்பேடாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் பேடாக இருக்கும் ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் பேடாக இருக்கும் ரிமைன் 4 எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேடாக இருக்கும் அப்போ இது ஸ்பிளிட் ஆகிறதுனால இங்கே நம்ம என்ன மட்டும்தான் காட்ட போகிறோம் அப்படின்னா பேடை மட்டும்தான் காட்ட போகிறோம் ஸோ நம்பர் ஆஃப் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அப்போ ஐசோட்ரோபிக் ஃபீல்டில் பேடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் ஸோ ஐசோட்ரோபிக் ஃபீல்டு மீன்ஸ் எலக்ட்ரான் அதாவது லிகான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபீல்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேடு எலக்ட்ரான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதுவோம் அதை தான் நம்ம NP-P அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ NP- மீன்ஸ் பேடு எலக்ட்ரான்ஸ் வித்தவுட் லிகான் ஃபீல்டு பேடு எலக்ட்ரான்ஸ் இன் வித்தவுட் லிகான் ஃபீல்டு அண்ட் இன் பேரிங் எனர்ஜி ஸோ ஐசோட்ரோபிக் ஃபீல்டில் நம்ம பேடு இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் பார்த்து பேரிங் எனர்ஜியோட மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ லிகான் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிகான் ஃபீல்டு தான் கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் லிகான் ஃபீல்டில் லிகான் என்ட்ரான பிறகு ஆர்பிட்டால்
டூ ஸ்பிளிட்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒன்று T2G இன்னொன்று EG. அந்த T2G ஆர்பிட்டாலோடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா -2/5. அவள் -2/5 அப்படின்னா -0.4 அப்படின்னு அர்த்தம். +3/5னா +0.6. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G ஆர்பிட்டால், NT2G அப்படிங்கிறது, NT2G அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G ஆர்பிட்டால் ஆஃப்டர் ஸ்பிளிட்டிங் இன்ட்டு -0.4. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் இஜி ஆர்பிட்டால்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் இஜி ஆர்பிட்டால்ஸ். அப்போ இஜி ஆர்பிட்டலில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்தனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா +3/5 ஆர் 0.6. அப்போ 0.6 இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் இஜி ஆர்பிட்டால் இன்ட்டு டெல் நாட், ஸோ ஆவரேஜ் எனர்ஜியோட மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் என்பி இன்ட்டு பி. ஸோ இங்கே என்பி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்பி பேரிங் எனர்ஜின்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்பி அப்படிங்கிறது என்ன, என்பி டேஸ்ங்கிறது என்ன ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் என்பி டேஸ் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், என்பி டேஸ் மீன்ஸ் ஐசோட்ரோபிக் ஃபீல்டில், அதாவது லிகான் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஆர்பிட்டாவில் ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்படி ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டி ஒரு 7 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 ஃபில் பண்ணுவோம். அப்படி 7 ஃபில் பண்ணால் இங்கே எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அன்பேர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 2 பேர்ட் இருக்கும்போது நம்ம ஐசோட்ரோபிக் ஃபீல்டு சொல்லணும் இதுதான், வித்தவுட் லிகான். ஸோ லிகான் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபீல்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஐசோட்ரோபிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஐசோட்ரோபிக் ஃபீல்டில் 2 பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால என் டேஸ் பி அப்படிங்கிறது 2, என் டேஸ் பி அப்படிங்கிறது 2. ஸோ லிகான் என்ட்ரு ஆன பிறகு என்பிபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ லியான் என்ட்ரு ஆன பிறகு இதை நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், இது வந்து வித்தவுட் லியான் ஃபீல்ட் ஆஃப்டர் என்டர் ஆஃப்டர் லியான். லிகான் என்ட்ரு ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இதுவே நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், வீக் ஃபீல்டாக இருந்ததுன்னா, வீக் ஃபீல்டாக இருந்ததுன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ 5 ஆர்பிட்டாலும் உங்களுக்கு மேலே போயிட்டு ஃபில் ஆன பிறகு தான், ஹாஃப் ஃபில் ஆன பிறகு தான் என்ன ஆகும், 6, 7 அப்படின்னு ஃபில் பண்ணணும், 6, 7 ஃபில் பண்ணுவோம் சரிங்களா, வீக் ஃபீல்டாக இருந்தால். சப்போஸ் ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்ததுன்னா, ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்ததுன்னா 1, 2, 3, 4, 5, 6 தென் இஜிக்கு எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும், ஒரு எலக்ட்ரான். அப்போ 7 வந்துருச்சுங்களா. அப்போ லிகான் என்ட்ரான பிறகு வீக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நம்ம இங்கே ஃபில் பண்ணும்போது, இப்போ வீக் ஃபீல்டாக இருக்கும்போது 2 பேட் எலக்ட்ரான்ஸ் வருது, ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்கும்போது 3 பேட் எலக்ட்ரான்ஸ் வருது. ஸோ லிகான் என்ட்ரான பிறகு நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ண பிறகு என்பி அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ சப்போஸ் வீக் ஃபீல்டாக இருந்தால் இங்கே என்பி அப்படிங்கிறது என்ன வரும், வீக் ஃபீல்டாக இருந்தால் இங்கே என்பி அப்படிங்கிறது 2 பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால் 1, 2, 3 பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 3ங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஸோ என்பி டேஸ் என்பினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா. ஸோ நெக்ஸ்ட், இப்போ சிஎஃப்எஸ்சி அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஆர் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஹவு டு கால்குலேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டு அவங்க காம்பவுண்ட் கொடுத்த பிறகு நம்ம சென்ட்ரல் மெட்டல் அயான்லேருந்து இந்த விபி தியரி மூலமாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D7, D5, D6 எவ்வளோ வேணாலும் வரலாம். ஸோ அந்த D7 இருந்தால் இப்போ நான் இங்கே ஃபில் பண்ண மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு
அவங்க வீக் ஃபீல்ட கேட்குறாங்களா ஸ்ட்ராங் ஃபீல்ட கேட்குறாங்களா இல்லை வீக் ஃபீல்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட்லாம் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து லோ ஸ்பின் ஹை ஸ்பின்ங்கிறது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ லோ ஸ்பின் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட், ஹை ஸ்பின் அப்படின்னா வீக் ஃபீல்ட். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ஃபில் பண்ணி இந்த இடத்துல அப்ளை பண்ணி கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் டெல் நாட் வேல்யூ. அப்போ டெல் நாட் வேல்யூங்கிறது ஆவரேஜ் எனர்ஜி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல். ஸோ இஜி லெவல் வந்து லோயர் எனர்ஜிலையும் டிடிஜி லெவல் வந்து ஹையர் எனர்ஜிக்கும் போயிடும். ஸோ எதனால சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கான்செப்டில் பார்க்கும்போது டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்பி த்ரீ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ டூ ஆர்பிட்டால்ஸ் இஜி லெவல் இன் லோயர் எனர்ஜி, த்ரீ ஆர்பிட்டால்ஸ் ஆர் டிடிஜி லெவல் இன் ஹையர் எனர்ஜி. ஸோ அப்போ உங்களுக்கு சைனு மாறும் இல்லையா, 0.6 டெல் நாட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.4 டெல் நாட். ஸோ ப்ளஸ் சைன், இங்கே மைனஸ் சைன். அப்போ இதுக்கு எப்படி சார் கால்குலேட் பண்ண முடியும் சிஎஃப்எஸ்சி? நான் டயக்ராமில் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இந்த டயக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்ப்ளிட்டிங்குடைய ரெசிப்ரோக்கல். ஸோ அதில் இஜி லோயர் எனர்ஜி, டிடிஜி ஹையர் எனர்ஜி, கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. அவங்க டெல் நாட் வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ டெல் நாட் வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ டெல்டி டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸினுடைய அந்த எனர்ஜிக்கும் டெல் நாட் எனர்ஜிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/9. அப்போ டெல் டி வேல்யூ கேட்கும்போது டெட்ராஹெட்ரலினுடைய கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கேட்டாங்க அப்படின்னா டெல் நாட் வேல்யூலேருந்து 4/9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே கொடுப்பாங்க 4/9 டைம்ஸ், இல்லைன்னா 0.45 டெல் நாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் இன் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங்கு ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி சார் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் ஆல்ரெடி டூ ஸ்பிளிட்டிங் பார்த்தோம், டிடிஜி லெவல் ஒன்று, இஜி லெவல் ஒன்று. ஸோ இப்போ டிடிஜி லெவல் அகைன் ஃபர்தராக ஸ்ப்ளிட் ஆகுது, டி எக்ஸ் இசட் அண்ட் டி ஒய் இசட் லோயர் எனர்ஜி அண்ட் டி இசட் ஸ்கொயர் மேலே. இஜி லெவலிருந்து பார்த்தீங்கன்னா டி இசட் ஸ்கொயர் லோயர் எனர்ஜிக்கு வருது, கீழே டிடிஜி ஆர்பிட்டாலிருந்து டி எக்ஸ் ஒய் ஹையர் எனர்ஜிக்கு போகுது. ஸோ டி எக்ஸ் ஒய் எனர்ஜி ஹையர் தென் டி இசட் ஸ்கொயர், DXY energy is higher than DZ square. Then DX square Y square பார்த்தீங்கன்னா higher energy லெவலில் கம்ப்ளீட்டாக higher energy லெவலுக்கு போயிடுது. DX Y காட்டிலும் higher energy லெவலுக்கு போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க, டெட்ரா குளோரிடோ நிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, டெட்ரா சைனிடோ நிக்கல் காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம குளோரிடோ அதாவது குளோரின் இருக்கும்போது, நிக்கல் குளோரின் இருக்கும்போது நமக்கு டெட்ராகெட்டல் வரும், நிக்கல் சைனைடு இருக்கும்போது ஸ்கொயர் பிளானார் வரும். அப்போ இந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த டயக்ராமையும் இந்த டயக்ராம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி டெல் நாட் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸினுடைய சிஎஃப்எஸ்சி டெல் நாட் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது 4/3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சிஎஃப்எஸ்சி இஸ் ஈக்வல் டு டெல் நாட் வேல்யூ இன்ட் 4/3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு டெல் நாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். டெல் நாட்டோட கம்பேர் பண்ணும்போது 4/9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது டெல் டி வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல் நாட் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது ஸ்கொயர் பிளானார் வேல்யூ 4/3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இது 0.45 சொல்லுங்களா, இதை வந்து 1.33 சொல்லலாமா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியை கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கும் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்ப்போம்.